வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு கடைசலுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்டா சைட் டிஷ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கார வறுவலும் வாழைப்பூ பொரியலும் பண்ணியிருக்கிறேங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் வந்து தட்டைப்பயிறை வந்து நல்லா கழுவி ரெண்டு மூணு டைம் கழுவி நம்ம வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது வேகிறதுக்கு ஒரு ரெண்டரைலேருந்து தண்ணி ரெண்டரை டம்ளர் வரைக்கும் தண்ணி விட்டுக்கலாம். இதை ஊற வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துடுங்க. நான் ஊற வைக்கல, அப்போவே வந்து சேர்க்கறது தான். அதனால் இதோட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு நாலு போல் பச்சை மிளகா ஒரு நாலு பல்லு பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பழங்க எல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் விட்டு நம்ம வேக வைக்கிறப்போ பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வரும். அது இல்லாமல் விளக்கெண்ணையும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் வந்து இதை போட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாங்க. இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து வாழைப்பூ பொரியலை வந்து தாளிச்சிக்கலாம். ஆல்ரெடி வாழைப்பூ வந்து நல்லா கட் பண்ணி மோரில் வந்து ஒரு காமன் நேரம் போல் ஊற வச்சுருக்கிறேன். அப்போ தான் வந்து அதோடய துவர்ப்பு தன்மையெல்லாம் போய் வாழைப்பூ வந்து சாப்பிட்றப்போ உங்களுக்கு கசப்பு தட்டாமல் இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க. இதோட காரத்துக்கு வந்து வரமிளகாயும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு நாம் வந்து வாழைப்பூவை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க. வாழைப்பூவை சேர்த்திட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வந்து வேக வைக்கலாம். இது வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. நாங்கள் எப்படியாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை வாழைப்பூவு வாழைத்தண்டு அப்படின்னு ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்போம். அது இல்லாமல் எங்கள் வீட்டில் வாழை ஒன்று ஈனி இருந்துச்சு, அதில் வாழைப்பூ வந்து கட் பண்ணிடலாம், இன்றைக்கி கட் பண்ணி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நாங்கள் வாழைப்பூ எடுத்து செஞ்சுருக்குறாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு நாலஞ்சு விசில் போல் விட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. அது கார வறுவலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு துண்டு இஞ்சியுமே ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இதோட வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு நம்ம வந்து கொஞ்சம் இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாழைப்பூக்கு வந்து தேங்காய் பூ தூவி நாம் வந்து இதை வந்து இறக்கி வச்சிடலாங்க. இப்போ உருளைக்கிழங்க வந்து நல்லா ஒன்றுக்கு ரெண்டாக வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். ரொம்பவும் பிசையக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து ரெண்டு வதக்கு வதக்கிட்டு நாம் அந்த இஞ்சி பூண்டு குழம்பு மிளகாத்தூளெல்லாம் எடுத்து கரம் மசாலாலாம் போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இது வந்து நல்லா வந்து தண்ணியோட கொஞ்சம் தண்ணி நான் வந்து அரைச்ச தண்ணியை ஊற்றிருக்கிறேன். இந்த வெங்காயம் இந்த மசாலாலாம் வந்து எண்ணெயோடு சேர்ந்து நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. உப்பு சேர்த்து உங்களுக்கு வந்து மசாலாலேயே அரைச்சிட்டேன். சப்போஸ் பத்துலைன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து நல்லா வந்து உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கிளறலாங்க. இதை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அந்த மசாலாவும் உருளைக்கிழங்கும் எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வரணும். சிம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கிளறிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வறுவல் ரெடி ஆயிருங்க. மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு வந்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டு வெந்து நம்ம வந்து இறக்கியாச்சு. இப்போ எப்போவுமே நம்ம பருப்பெல்லாம் கடையிறப்போ அந்த தண்ணியை வந்து இருத்துட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சோம்னா உங்களுக்கு பருப்பு நல்லா மசிஞ்சு வருங்க. இப்போ தண்ணியை இருத்து உப்பு போட்டு நல்லா தட்டைப்பயிறை வந்து கடைஞ்சாச்சு. கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நம்ம வந்து கொதிக்க விடலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பருப்பு வேக வச்ச தண்ணியை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ரசம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பருப்பு தண்ணியவே நீங்கள் கூட ரசம் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் தட்டைப்பயிறவே கொஞ்சம் தண்ணி மாதிரி கடந்து, ஏன்னா நானும் அவரும் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேருக்கு அது சரியாக இருக்கும். பசங்கள்லாம் இன்றைக்கி ஹாஃப் டே இருங்காட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு அதாவது கொஞ்சம் தண்ணி மாதிரி செஞ்சுருக்குறேங்க. இப்போ வந்து தேங்காய்ல தான் நான் வந்து தாளிக்கிறேன். தேங்காய்ண்ணையை ஊற்றின உடனே கடுகு ஜீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விடலாங்க. கலந்து விட்டுட்டு நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து
பருப்பு வேகிறப்போ கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எண்ணெயில் வதக்கிறப்பவும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதை வதக்குனீங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அது இல்லாமல் அதோடய மணமும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் வதக்கிறப்பவே அதோடய வாசம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போவும் கொஞ்சம் நான் பெருங்காயம் சேர்த்துருக்குறேன். சேர்த்திட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நாம் வந்து கடைஞ்சி வச்சுருக்கிற தட்டைப்பயிரை வந்து இதோடு வந்து நம்ம சேர்த்து ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இது தட்டைப்பயிருக்கு வந்து நீங்கள் சப்பையாக இருக்கும்னு நினைக்க வேணாம், ஏன்னா பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துருக்குறாங்காட்டி நீங்கள் சேர்த்து கடையிறப்போ கொஞ்சம் நல்லா காரசாரமாகவே இருக்கும். அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கார வறுவலும் ஒன்று சப்பையாக வாழைப்பூ பொரியலும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.